வணக்கம். ஐஃபோனில் கால் ஃபெயில்டு ப்ராப்ளம் ரீசெண்டாக நம்மளோட யூசர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ யூசர்ஸோட ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணிட்டு சில பாசிபிள் ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் தான் இந்த எபிசோடில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேங்க. ஒன் பை ஒன்னாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில யூசருக்கு செகண்ட் அல்லது தேர்ட் ட்ரபுள் ஷூட்டிங் ஒர்க் ஆகலாம், ஒரு சிலருக்கு ஃபோர்த் ஒர்க் ஆகலாம். ஸோ வீடியோ டைம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா குயிக்காக நீங்கள் நேவிகேட் பண்ணோம். ஆல்ரெடி நான் ஒன் ஆர் டூ ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணாத ஸ்டெப்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் பேசிக் ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்பாக ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஐஓஎஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு இந்த மாதிரி கால் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி வருது, அல்லது நார்மலாக ஒர்க் ஆகிட்டுருக்கு நான் சாஃப்ட்வேர் அப்டேட்டாக பண்ணலை பட் சடனாக எனக்கு இந்த கால் ஃபெயில்டு இஷ்யூ வருது. அது ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள். சாஃப்ட்வேர் ரீசனாக இருந்தது அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் ஐஓஎஸ் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா, லைக் ஏதாவது பக் ஃபிக்ஸஸோடு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டை பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐஓஎஸ் அப்டேட்டோட சேர்த்து நம்மளுக்கு கரியர் நெட்ஒர்க் ஃபேர்வேர் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் சைட்லேருந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து பர்டிகுலராக நெட்ஒர்க் ரிலேட்டடான சாஃப்ட்வேருக்கும் நெட்ஒர்க்குக்கும் இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம ஆப்பிள் சர்வீஸ் சென்டருக்கே கொண்டு போகிறோம், இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி கால் ஃபெயில்டு வருது அப்படின்னு கொண்டு போனாலும், ஹார்ட்வேர் இஷ்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஐஓஎஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் டயக்னாஸ்டிக்ஸே வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்பை நம்மளே வந்து ட்ரை பண்ணிடலாம் சரிங்களா. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா தான் தெரியும், இன்கேஸ் ஓல்டர் சாஃப்ட்வேர் வெர்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா. அண்ட் அடுத்து முக்கியமான ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப், நம்ம இந்த மாதிரி கால் ஃபெயில்டு இஷ்யூ சடனாக வருது, ப்ரீவியஸ் வீக் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, போன வாரம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது, பட் சடனாக எனக்கு இந்த மாதிரி வருதுங்கும் போது ஒரு தடவை நெட்ஒர்க் செட்டிங்ஸ் ரீசெட்டை வந்து ட்ரை பண்ணிடுங்க. செட்டிங்ஸ், ஜென்ரல், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ரீசெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெட்னு கொடுத்துட்டு ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் வந்து கொடுக்கணுங்க. இந்த ஸ்டெப் வந்து அகெயின் சாஃப்ட்வேர் சைட்டில் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி இந்த பேசிக் ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்லேயே சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருந்தால் ஃபிக்ஸ் ஆயிடணும், இல்லைன்னா கட்டாயமாக நம்ம நெட்ஒர்க் சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி எனக்கு சடனாக கால் ஃபீல்டு இஷ்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு சில ஏரியாவில் சிட்டியில் டவர் ரிலேட்டட் இஷ்யூஸ் அந்த பர்டிகுலர் நெட்ஒர்க் வந்து ஃபேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம நெட்ஒர்க்குக்கு சொன்னோம் அப்படின்னம்னா தான் அவங்க டெக்னீஷியன் அனுப்பிச்சு அவங்க செக் பண்ணுவாங்க, அவங்க சைடில் பேக்ஹெண்ட்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு செக் பண்ணுவாங்க. ஜியோலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ட்விட்டர்லேயோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணுன்னா டெக்னீஷியன் அடுத்த ஒன் ஆர் டூ டேஸ்லேயே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, 5G நெட்ஒர்க் ஸ்டேபிளாக இருக்கா அப்படிங்கிற இஷ்யூ வந்து கேட்பாங்க. ஏர்டெல் மாதிரி நெட்ஒர்க்ஸ்லேயே அதே தான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தவறாமல் நெட்ஒர்க் சப்போர்ட்டுக்கு வந்து இந்த பேசிக் ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் பாருங்கள், இஷ்யூ கண்டினியூ ஆச்சுன்னா நெட்ஒர்க் சப்போர்ட்டுக்கு எஸ்கலேட் பண்ணுங்கள். அவங்க சைட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக ஒரு 3-4 டேஸ் எடுத்துக்குவாங்க. ஓவரால் 1 வீக்கில் அதே ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆயிடணும். ஜியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இஷ்யூ இருந்துச்சு, ஒரு 1 வீக் அந்த ப்ராப்ளம் இருந்தது, ஃபிக்ஸ் ஆச்சு. 5G நெட்ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக LTEக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிறதுனால கால் ஃபெயில்டு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டு இப்போ கால் நார்மலாக போகுது, எந்தவித கால் ஃபெயில்டு ப்ராப்ளமும் இந்த பாஸ்ட் 2-3 வீக்ஸாக எனக்கு இல்லைங்க. அண்ட் முக்கியமாக நம்ம சிம் கார்டு வந்து 2 இல்லைனா 3 வருஷத்துக்கு ஓல்டர் சிம் கார்டு, ஃபிசிக்கல் சிம் கார்டு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதனால கூட நம்மளுக்கு ஃபேர்ம்வேர் இஷ்யூ அந்த அப்டேட்டே வராமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி கால் ஃபெயில்டு ப்ராப்ளம் அல்லது டவர் வந்து கம்ப்ளீட்டாக டிசப்பியர் ஆகிறது இந்த பிரச்சனையெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சிம் கார்டை நீங்கள் ஒரு 2 இல்லைனா 3 வருஷங்கள் ஓல்டர் சிம் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐஃபோனில் பயன்படுத்தும் போது தவறாமல் அந்த நெட்ஒர்க் ஷோரூம் விசிட் பண்ணி அந்த சிம் கார்டு வந்து புதுசு வாங்கிக்கோங்க. சேம் நம்பருக்கு புது சிம் கார்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்த போகிறீங்க. நம்ம ஆடியன்ஸ்லேயே ஒரு சிலர் ஃபேஸ்புக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் குரூப்பில் இந்த இஷ்யூ சொல்லியிருந்திருந்தப்போ நம்ம சிம் கார்டை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த சஜஷன் ஒர்க் ஆனதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பெரும்பாலான நெட்ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சிம் கார்டு சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இசிம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் ஃபெயில்டு ப்ராப்ளம் எனக்கு ரிப்பீட்டடாக வருதுங்கும் போது நீங்கள் இசிம்மை வந்து ரீகன்ஃபிகரேஷன்லாம் பண்ண தேவைப்படாதுங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி அது டெம்பரரியாக உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இதை நீங்கள் நெட்ஒர்க் சப்போர்ட்டுக்கு எஸ்கலேட் பண்ணணும், அவங்க அதை செக் பண்ணிவிட்டு அவங்க சைட்லேருந்து ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம பேசிக் ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், இசிம் தான் பயன்படுத்துகிறோங்கும் போது இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். கால் ஃபெயில்டு ஐஃபோனில் பர்டிகுலராக கால் ஃபெயில்டு ப்ராப்ளம் வரதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னா
ஆப்பிள் சைட்லேருந்து ஒரு 2 அல்லது 3 வாரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ அதிகமாக ரைஸ் ஆகும்போது நம்ம சர்வீஸ் சென்டரில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லா ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸும் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சைட்லேருந்தே ஒரு மைனர் அப்டேட்டை வந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இப்போ 18.1.1 வருது பார்த்தீங்களா, செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மைனர் அப்டேட்லேயே வந்து இந்த மாதிரி நெட்ஒர்க் ரிலேட்டட் பக்ஸ் ஏதாவது சாஃப்ட்வேர் லெவலில் இருந்ததுன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோதாங்க இந்த ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ், ஒன் பை ஒன்னாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட ஃபேஸ்புக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் குரூப் அல்லது ask.irabinpro.com பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.